بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وعاشروهن بالمعروف صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خير متاع الدنيا المرأة الصالحة، رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏகவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க வேந்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் சத்திய வழியை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவர்கள் வழிவந்த நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே கூறியிருக்கின்ற நம்மவர்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவின் கருணையும் கரிசனமும் நிறைவாக பொங்கி பொழியட்டுமாக. அல்லாஹுவின் பேரருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத்தினால் நான்காம் தராவீஹை மிக சிறப்பாக முடித்து அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் பெண்ணினத்தை மிகவும் சிறப்பாகவும் மிகவும் கண்ணியமாகவும் எடுத்துக்காட்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். ஏனைய மதங்களெல்லாம் பெண்களை ஒரு இழி பிறவி என்றும், பெண்கள் பிறப்பதே கேவலம் என்றும், பெண்கள் பிறப்பதே ஒரு அவமானம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உலக மக்களுக்கு பெண் பிறப்பு என்பது ஒரு நற்செய்தி என்று சொல்லி காட்டினார்கள். பெண் பிறப்பு என்பது ஒரு இறைவனுடைய அருள் என்று சொல்லி காட்டினார்கள். அல் பனாத்து ரஹ்மத்துன், பெண்கள் இறைவனுடைய ஒரு அருள் கூட என்று எடுத்து காட்டினார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய தராவீஹிலே ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே சொல்கிறான், வஆஷிரூஹுன் பில் மஅரூஃப், பெண்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். பெண்கள் என்பவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். அவர்களிடத்திலே அழகிய முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய உணர்வுகளை புரிந்து நாம் அவர்களிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய உறவுகளிலேயே மிக சிறந்த உறவு தாயினுடைய உறவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹத்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சொர்க்கம் என்பது உங்களுடைய தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழே இருக்கிறது என்று சொல்லி காட்டினார். சொர்க்கம் எவ்வளவு சிறப்பானது! சொர்க்கத்தை விரும்பாத மனிதன் இல்லை. ஆனால் அந்த மிகப்பெரிய சொர்க்கத்தை, அந்த மிகவும் பொக்கிஷமான அந்த சொர்க்கத்தை தாயினுடைய காலடியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தாய் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமது முதல் நிர்வாணம், நம்முடைய முதல் நிர்வாணத்தை தனது கருவறையிலே மறைத்தவள், தனது தொப்புள் கொடியை தொட்டிலாக நமக்கு கொடுத்தவள், தாய் என்பவள் தமது இரத்தத்தை நமக்கு அமுதாக ஊட்டியவள், தாய் என்பவள் நமக்காக வேண்டிய அல்லும் பகலும் தன்னுடைய உறக்கத்தை, தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்தவள், நாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய மலம் ஜலத்தை முகம் சுளிக்காமல் அள்ளியவள், நாம் 12 மணிக்கு நாம் கதறுகின்ற பொழுது, அழுகின்ற பொழுது எந்தவித பிரதிபலனையும் பார்க்காமல் நம்மை வாரி எடுத்து நம்மை அமைதிப்படுத்தியவள் தான் தாய். உலகமெல்லாம் ஒரு மனிதனை போற்றிக் கொண்டது, உலகமெல்லாம் ஒரு மனிதனை புகழ்ந்தது. அதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர்களை தாய் நாடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலே அனைவர்களும் அவர்களை புகழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு சமயம் அரசனுடைய வேலை நிமித்தமாக, அரசு முறை பயணமாக ரஷ்யாவினுடைய தலைநகரம் மாஸ்கோவுக்கு செல்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். கேட்டவருக்கு ஒரே ஆச்சரியம், சொர்க்கத்திலிருந்து வருகிறீர்களா? ஆம்.
என் தாய்நாடு இந்தியா, அங்கேதான் என்னை பெற்றெடுத்த தாய் இருக்கிறாள், என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய தாய் இருக்கிறாள். தாய் என்பவள் ஒரு சொர்க்கம் மாதிரி. எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை சொர்க்கத்துக்கு ஒப்பிட்டு பேசினார்கள். தாயினுடைய பாதத்துக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது வர்ணித்திருக்கிறார்கள். சொர்க்கம் என்ற தாயிடத்திலிருந்து உங்களுடைய நாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தாயை புகழ்ந்ததால் தாய்நாளே அவரை புகழ்ந்தது. அதை தாண்டி உலகமெல்லாம் புகழ் பெற்றார். இந்த உலகத்திலே எந்த மனிதன் தாயை புகழ்கிறானோ, தாயை அனுசரித்து வாழ்கின்றானோ, அந்த மனிதனுக்கு புகழ் இருக்கிறது, அந்த மனிதனுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறது. திருமணம் முடிக்கும் வரைக்கும் தாயின் மீது நாம் பாசமாக இருப்போம். திருமணம் முடித்த பிறகு இந்த மனைவி என்ன மந்திரம் ஓதினாலோ தெரியவில்லை, திருமணம் முடித்த பிறகு எத்தனையோ பேர்கள் தாயை விட்டு விடுகின்றோம், தாயை மறந்து விடுகின்றோம். பாசம் இதயத்திலே இருக்கும், பாசம் உள்ளத்திலே இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. தாய்க்கும் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது எந்த பக்கமும் நாம் சாய்ந்து விடக்கூடாது. தாய்க்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்பட்டது என்று சொன்னால் யார் பக்கம் சாய வேண்டும்? வீரவின் பக்கம் சாய்ந்து விட வேண்டும். தாய் சொன்னாலும் ஒரு காதலை கேட்க வேண்டும், மனைவி சொன்னாலும் இன்னொரு காதலை கேட்க வேண்டும். இரண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி, இரண்டு பேரையும் அப்படியே நிறுத்திக்கொண்டு, ஒரு தராசினுடைய இரண்டு தட்டை போல இரண்டு பேரையுமே அந்த தராசுக்குள்ளே வைத்து அனுசரித்து வாழக்கூடிய மனிதன் தான் மிக சிறந்த மனிதனாக இருக்கலாம். தராசில் இருக்கக்கூடிய ஒரு தட்டு எனக்கு தேவையில்லை, ஒரு தட்டு மட்டும் இருந்தால் போதும் என்று சொன்னால் அவனை சிறந்த மனிதன் என்று நாம் சொல்ல முடியாது. ஆக தாயும் வேணும், தாய்க்கு பிறகு தாரமும் வேண்டும். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தாரம் வந்த பிறகு தாயை மறந்து விடுகிறார்கள். சொல்லப்போனால் தாரத்துக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பி வைப்பார்கள், ஆனால் தாயை மறந்து விடுவார்கள். ஒரு ஊரில் நான் கேள்விப்பட்டேன், மகன் மிகப்பெரிய பணக்காரர், எல்லோருக்கும் சதக்கா கொடுக்கிறார், எல்லோருக்கும் ஜகாத் கொடுக்கின்றார், ஆனால் தாய்க்கும் அவருக்கும் சண்டை. அந்த தாய் மற்ற பணக்கார வீட்டினுடைய வாசலில் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். மகன் அவன் தானம் தர்மம் வழங்கிக் கொண்டிருக்கிறான், ஆனால் தாயை கவனிக்காமல், தாயை உதாசீனப்படுத்திய காரணத்தினால் அந்த தாய் இன்னொரு பணக்காரனுடைய வாசலில் நின்று யாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அருமையானவர்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் தாயை விட்டு விட்டார்கள், எத்தனையோ பேர்கள் தாயை வீட்டை விட்டு துரத்தி அடித்தார்கள், எத்தனையோ பேர்கள் தாயை காலால் ஏற்றி உதைத்தார்கள், எத்தனையோ பேர்கள் தாயை ஏசினார்கள் பேசினார்கள். ஆனால் தாய் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகள் அப்படி செய்வது கிடையாது. பெண் பிள்ளைகள் தாயை எட்டி உதைத்திருக்கிறார்களா? பெண் பிள்ளைகள் தாயை என்றைக்காவது கொலை செய்திருக்கிறார்களா? கிடையாது. ஆனால் அந்த ஆண் பிள்ளைகள் பொண்டாட்டியுடைய பேச்சை கேட்டு தாயை உதாசீனப்படுத்துகிறார்கள், உதறி தருகிறார்கள். ஒரு மகன் அப்படித்தான் தாயை வீட்டை விட்டு விரட்டினான். அப்பொழுது தாய் சொல்லி காட்டினார், அருமை மகனே, பத்து மாதங்கள் என் வயிற்றில் இருப்பதற்கு என்னிடத்திலே ஒரு கருவறை இருந்தது, உன் வீட்டிலே நான் இருக்க ஒரு இருட்டறை கூட இல்லையா என்று அந்த தாய் வேதனையோடு சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு எத்தனை பேர்கள் தாயை முதியோர் இல்லத்திலே விட்டுவிட்டார்கள், அனாதை இல்லத்திலே சேர்த்து விட்டார்கள். வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று ஒரு கவிதை சொல்லி காட்டினார். ஆக வீட்டுக்கு மட்டும் பெயர் அன்னை இல்லம் என்று வைப்பார்கள், ஆனால் அன்னையை கொண்டு போய் அனாதை இல்லத்திலே விட்டு விடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே இந்த ஒரு பாவமான செயல் பரவலாக இல்லை. எப்படியாவது தாய் தந்தையை அனுசரித்து பார்த்துக் கொள்கிறார்கள் இஸ்லாமியர்கள். மாற்று சமூகத்திலே உள்ளவர்கள் சாதாரணமாக தாய் தந்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான அந்த போதனையால், அல்லாஹ்வுடைய கடினமான அந்த கட்டளையினால் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் தாய் தந்தையை எப்படியாவது வைத்து கவனித்து வருகிறார்கள். ஒன்று தன்னுடைய குடும்பத்தோடு வைத்திருக்கிறார்கள், முடியவில்லை என்று சொன்னால் வேறொரு இடத்துல வைத்து மாதம் மாதம் அவர்களுக்கு பணங்கள் கொடுத்து உதவிகள் செய்து அவர்களை பார்த்துக் கொள்கின்றார்கள். அருமையானவர்களே, நம்முடைய மனைவி என்பவளும் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் மனைவியினுடைய கையிலே இருக்கிறது சொல்லி காட்டினார்கள். ஒரு மனைவிதான் இடைக்கல்,
எப்படி இலைக்களின் மூலமாக ஒரு பொருளுடைய கணத்தை நாம் தெரிந்து கொள்கிறோமோ, அதே போல நம்முடைய தரத்தை நம்முடைய தன்மையை கணித்து சொல்லக்கூடியவள் மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகிலி வான ஹைருன் லியாகிலி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, அவர் தன் மனைவியிடத்திலே சிறந்தவராக இருப்பார். நான் எனது மனைவியிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே மனைவி என்பவை நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கணவனுக்கு மனைவி என்பவை மன அமைதியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறார். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், மனைவியின் பக்கம் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிறான். வெளியிலே நாம் வேலை பார்த்து விட்டு சோர்வாக வீட்டுக்கு செல்லுவோம், மன நிம்மதி இழந்து வீட்டுக்குள் செல்லுவோம், ஆனால் மனைவி நம்மை கவனித்து நமக்குரிய அந்த உணவுகளை கொடுத்து பானங்களை கொடுத்து தண்ணீர் எல்லாம் எடுத்து கொடுத்து நம்மை மன அமைதியை கொண்டு வருவார், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவளாக இருப்பார். இப்படி பேசினால் கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள், ஹசரத் இதெல்லாம் அந்த காலம், இப்ப எல்லாம் அப்படி இல்ல, நம்ம தான் போய் சோறு போடணும், நம்ம தான் தண்ணி எடுக்கணும், நம்ம தான் எல்லா வேலையும் செய்ய. அருமையானவர்களே, ஒரு நல்ல மனைவி என்பவை கணவனுடைய வேலைகளை பணிவிடைகளை செய்யக்கூடியவளாக இருப்பார். அவருக்கு பேர் தான் நல்ல ஒரு மனைவி, சாலிகான மனைவி என்று அர்த்தம். அதுபோன்று கணவன் பிரச்சனையிலே சிக்குகின்ற பொழுது, கணவன் ஏதாவது ஒரு விஷயத்திலே சிக்கிக்கொண்ட பொழுது மனைவி நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவளாகவும் இருப்பார். இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யாதீர்கள் என்று மனைவி என்பவள் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவளாக இருப்பார். மனைவி மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் பிரச்சனையிலிருந்து நாம் நீங்க முடியாது, பிரச்சனையில இருந்து நாம் அங்கு விலக முடியாது. மனைவி என்பவள் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழிநடத்தக்கூடியவளாக இருக்கிறாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபாக்களோடு மக்காவுக்கு உம்ராவுக்கு செல்கிறார்கள். மதினாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு செல்கிறார்கள். மக்கா அப்பொழுது வெற்றி கொள்ளப்படவில்லை, காபிர்களை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே காபிர்கள் மக்காவுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தடுத்து விட்டார்கள். மக்காவுக்கு நீங்க நுழையக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். எல்லோரும் இஹ்ராம் அணிந்திருக்கிறார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி, எல்லோரும் வெள்ளாடை அணிந்திருக்கிறார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி, ஆனால் காபிர்கள் வந்து மக்காவுக்குள் வரக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். ஒப்பந்தமாகிவிட்டது, இந்த வருடம் வரக்கூடாது, அடுத்த வருடம் தான் வர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்திலே கையெழுத்து வைத்து விட்டார்கள். 1500 சஹாபாக்களிடையே சொன்னார்கள், நாம் மக்காவுக்கு செல்ல வேண்டாம், அடுத்த வருடம் நாம் அனுமதியோடு செல்லலாம் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எழுந்திருக்கவில்லை. 3 முறை சொன்னார்கள், 3 முறையும் எழுந்திருக்கவில்லை. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடைய ஆசையோடு வந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மக்கா, எப்படியாவது உம்ரா செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் காபிர்கள் வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள், அடுத்த வருடம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். நாம் எப்படி இந்த விஷயத்தை தீர்ப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கூடாரத்துக்குள்ளே குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மனைவி கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன கவலையோடு இருக்கிறீர்களே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வருடம் மக்காவுக்குள் வரக்கூடாது என்று காபிர்கள் சொல்கிறார்கள், அடுத்த வருடம் வாருங்கள், 3 நாள் தங்குங்கள் என்று கூறுகிறார்கள். ஒப்பந்தமும் ஆகிவிட்டது, சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என்னுடைய தோழர்கள், என்னுடைய நண்பர்கள் இதை அவர்கள் ஏற்பதற்கு தயங்குகிறார்கள். எப்படியாவது முயற்சி செய்யுங்கள், கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, மக்காவுக்குள் சென்று காபாவை கண்டு உம்ரா செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்று. அப்பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை செய்யுங்கள். முதலிலே நீங்கள் முடியை எடுத்து இஹ்ராமை கடந்துவிட்டு பயணத்தை நீங்கள் மதினாவை நோக்கி செல்லுங்கள், மதினாவை நோக்கி திரும்புங்கள், உங்களுடைய தோழர்கள் எல்லாம் கட்டுப்படுவார்கள் என்று. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியெடுக்கக்கூடிய ஒரு நாவிதரை அழைத்து மொட்டையடித்தார்கள். பிறகு சாமான்களை எல்லாம் கட்டிக்கொண்டு ஒட்டகத்திலே பயணத்தை மேற்கொண்டார்கள். எந்த சஹாபியிடத்திலையும் பேசவில்லை. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மதினாவுக்கு திரும்பி விட்டார்கள், நாமும் திரும்பலாம் என்று மொட்டையிட்டுக் கொண்டு அந்த மொட்டையடிப்பதில் கூட சண்டை வந்து விட்டதாம். ஒவ்வொருத்தரும் முந்திக் கொண்டார்கள், முட்டையடித்துக் கொண்டு தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு மதினாவுக்கு திரும்பி விட்டார்கள். அருமையானவர்களே, அப்ப ஒரு மனைவியினுடைய யோசனையின் மூலமாக ஒரு பிரச்சனை இங்கே தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று மனைவி என்பவள் மன நிம்மதி இழந்து நாம் வீட்டுக்குள் செல்கின்ற பொழுது மன ஆறுதல் கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே 6 மாதங்கள் தனிமையாக தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு வஹி வந்தது,
முதல் வகி வந்தது இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி கலக் கலக்கல் இன்சான மின் அலக். இதான் முதல் வகி. முதல் வகி வந்தது முதல் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்தை பார்த்தார்கள். பார்த்த அந்த மாத்திரத்திலேயே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடினமான ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது, உடலிலே மாற்றம் ஏற்பட்டது, உடலிலே குளிர் காய்ச்சல் ஏற்பட்டது. மலையிலிருந்து கீழே இறங்கி நேராக வீட்டுக்கு சென்று, யா ஹதீஜா ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, அருமை மனைவியே ஹதீஜாவே எனக்கு போர்வை போர்த்தி விடுங்கள், எனக்கு போர்வை போர்த்தி விடுங்கள், கடினமாக குளிராக இருக்கிறது, கடினமாக ஜுரமாக இருக்கிறது, இன்னி ஹஷீத்து அலா நஃப்ஸி, என் உயிர் போய்விடுமே என்று நான் பயப்படுகிறேன், அந்த அளவுக்கு உடலிலே கடினமான ஒரு அசதி ஏற்பட்டிருக்கிறது, சோர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று, உடம்பெல்லாம் கடினமாக வலிக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது மனைவி அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன நிம்மதி இழந்திருக்கிறார்கள், மன சிக்கலிலே இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். கல்லா லா யுஹ்ஜி கல்லா, நாயகமே அல்லாவின் தூதரே, ஒருபோதும் உங்களை அல்லாஹு கைவிட மாட்டான். இன்ன கல்ல தசிலுர் ரஹ்ம وَتَحْمِلُ الْكَلَّ وَتَكْسِبُ الْمَعْدُومَ وَتُعِينُ عَلَى نَوَائِبِ الْحَقِّ. நீங்கள் உறவு முறைகளை சேர்த்து வாழ்கிறீர்கள், மற்றவருடைய கஷ்டங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், மற்றவர்களுக்காக நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், நல்ல காரியங்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். இவ்வாறு நல்ல தன்மைகள் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்று மனைவி என்பவர்கள் ஆறுதல் சொல்லி காட்டினார்கள். எனவே அருமையானவர்களே, ஒரு மனைவி என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானவராக இருக்கின்றார். அந்த மனைவியை நாம் கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு மனைவியை எந்த அளவுக்கு மனிதர்கள் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்று சொன்னால், மனைவி சொல்லே மந்திரம் என்று எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசனுக்கும் மந்திரிக்கும் மத்தியில ஒரு சம்பாஷணை ஏற்படுகிறது. அரசன் சொல்லி காட்டினான், என்னுடைய நாட்டிலே நிறைய பேர் ஆம்பளைகள் இருக்கிறார்கள், உங்களை பேச கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி காட்டினான். உடனே மந்திரி சொன்னார், இல்லை இல்லை, எல்லோருமே பொம்பளை பேச்சத்தான் கேட்பாங்க, டெஸ்ட் வச்சுக்கலாமான்னு சொல்லி மந்திரி சொன்னார். உடனே மைதானத்திலே மக்களை எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறது, ஆண்களை எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிறது. அரசன் சொல்லி காட்டினான், யாரெல்லாம் பொம்பளை பேச்சை கேட்கிறீர்களோ, பெண்களுடைய பேச்சை கேட்கிறீர்களோ, எல்லோரும் இடது பக்கத்தில் வாங்கன்னு சொன்னான். எல்லோரும் இடது பக்கத்தில் வாங்கன்னு சொன்னான். எல்லா ஆண்களும் இடது பக்கத்தில் வந்துட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அப்படியே வலது புறத்திலே நின்றுட்டே இருந்தான், ரைட் சைட்லேயே நின்றுட்டே இருந்தான். அரசனுக்கு சந்தோஷமாயிடுச்சு, நம்ம நாட்டிலேயே ஒரு ஆம்பளை இருக்கான் அப்படின்னு. அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, நம்ம நாட்டிலேயே ஒரு உயிர மகன் இருக்கிறான் என்று. உடனே அவனை மேடையில அழைத்து கேட்டான், நீ மட்டும் ஏப்பா தனியா நிக்கிற அப்படின்னு கேட்டான். உடனே அந்த மனிதன் சொன்னா, என் மனைவி கூட்டத்தோட சேராதன்னு சொல்லியிருக்கான், அதனால நான் தனியா நிக்கிறேன்னு சொன்னான். ஒரு வகையில் நம்ம பார்த்தா எல்லோருமே நம்முடைய மனைவியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், மனைவியை கண்ணியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைக்கு தராவீஹில் ஓதி ஆயத்திலே சொன்னதை போன்று பெண்களிடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைது ஸௌமஹதின் அன் அதாயி ஃபர்தி ரமலான هذه سنتي لله تعالى இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் பல்வார நோன்பை அதாவாக நாளை நோர்க்க அல்லாஹுக்காக நியச்செய்கிறேன்.